சனி பெயர்ச்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம். 20/12/2023 புதன்கிழமை மாலை 5:23 சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த சனி பெயர்ச்சியில் தனுசு ராசினாலே குரு பகவானுடைய ஆதிக்கத்திற்கு சொந்தக்காரர்கள், குருவே அவங்க தான். இப்போ தனுசு ராசிக்கு ஏற்ற சனி, ஆனால் இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கிற சனி 3ஆம் இடத்துக்கு போயிறார். தனுசுலேருந்து கும்பத்தில் 3ஆம் இடத்து சனி, தைரிய ஸ்தானத்தில் சனி, வீரஸ்தானத்தில் சனி, கௌரவ ஸ்தானத்தில் சனி, பட்டம் பதவி பரிபாலனம் ராஜ பரிபாலனம் இதற்கு சொந்தக்காரர் ஆன இடத்துல சனி பகவான். அப்போ ஏற்ற சனி, சனியும் குருவும் ராஜகிரகங்கள், ராஜபரண பரிபாலனத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகங்கள் 2 கிரகங்களும். அப்போ ஏற்ற சனியாக இந்த சனி பெயர்ச்சி தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடெல்லாம் இருந்திருக்கும், இப்போ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கால் வழியில் ஆரம்பித்து, கழுத்து வழியில் ஆரம்பித்து, சனி பிரச்சனையில் ஆரம்பித்து, இதய பிரச்சனையில் ஆரம்பித்து அப்படின்னு உடல்நிலை கோளாறுகள் எது வேணாலும் எடுத்துக்கிட்டே போகலாம். அதெல்லாம் பரிசுத்தமாக ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். நீங்களே அருள்வாக்கு சொல்வீங்கள், தெய்வம் உங்கள்கிட்ட கனவுல சொல்லும், நிஜத்தில் சொல்லும், நேரில் சொல்லும், சிம்பாலிக்காக உணர்த்தும். அந்த காலகட்டங்கள் ஆரம்பமாயிட்டு அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு, வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், திருமணம், தொழில் அபிவிருத்தி, அல்லது சொந்த தொழில், அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்டது, எல்லாத்தையும் வரிசையாக அள்ளி கொடுக்கறதுக்கு சனி பகவானே வரிசை கொடுக்க வந்துட்டார். அப்போ சனி பகவானே வருஷம் கொடுத்தாருன்னா தாராளம் வாங்கிக்க வேண்டியதானே, பெற்றுக்கொள்ளுங்கள், பெருவாழ்வு வாழப்போகிறீர்கள் தனுசு ராசினியர்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் முன்னுக்கு பின் ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம உப்புன்னா அவங்க பருப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தனுசு இல்லையா, குரு இல்லையா, குரு ஆதிக்கம் இல்லையா, அதெல்லாம் நம்ம சொல்லும்பொழுது அவங்க கருத்தை கொஞ்சம் முன்னிலைப்படுத்துவார்கள். அதை நம்ம கொஞ்சம் அவங்கள்ட்ட விளக்கணும், ஐயா அம்மா நீங்கள் சொல்கிற கருத்து சரிதான், அதில் இதை செஞ்சு அதையும் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதை ஏற்றுப்பாங்க. நீ சொல்கிற தப்பு, நான் சொல்கிறதா நீ நடைமுறை தான் ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் தான் அந்த தனுசு ராசி கொஞ்சம் மாறுபடும். வில்லம்பில்லையா, அதற்கு சின்னம் வில்லம்பு, வில்லை விட்டால் சரியாக விடணும், ராமன் விட்ட வில்லாக இருக்கணும், அப்போ குறி பார்த்து விடணும். அதை செஞ்சிங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களை கொண்டு போய் கோபுரத்தில் வச்சிடும். வீடே இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு வீடு அமைஞ்சிரும், சொந்த வீடாக அமைந்து விடும். கார் பழைய கார் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க, இப்போ புது காரில் பவனி வருவாங்க. குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருக்கும், இப்பொழுது உங்களுடைய சொல்லை மதித்து நடக்கும். என்ன மாய மந்திரமோ தெரியல, இப்போ என் பொண்ணு என் பையனும் ரொம்ப சரியான பாதையை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு சீற்றமே இனிமேல் கிடையாது, எல்லாமே தென்றல் தான், தென்றல் காற்று உங்களுக்கு வீசப்போகிறது. அப்போ தனுசு ராசிங்கள்லாம் கவலையே பட வேண்டாம். ஐஏஎஸ்ல ஆரம்பித்து, ஐபிஎஸ்ல ஆரம்பித்து பேராசிரியர் பெருமக்கள், அரசு துறையாக இருந்தாலும் சரி, பிரைவேட்டு துறையாக இருந்தாலும் சரி, பேராசிரியர்களாக, பேராசிரியர்னா மிகப்பெரிய அறிவாளிகள், இந்த உலகத்தை வழிநடத்துறதே பேராசிரியர் பெருமக்கள் தான், அதை நம்ம குருமார்கள்னு சொல்லுவோம். அப்போ குருன்னா நிறைய அவங்களுக்கு தெய்வ ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள், சித்த ரகசியங்கள்,
இதெல்லாம் உங்களுக்கு சாட்டிலைட் மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை. அதை இந்த சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சியில் முழுமைப்படுத்த போகிறார். அப்போ சீர்வரிசையே கொடுக்குறான்னு சொல்கிறல சனி பகவான், பெற்றுக்கொள்ளுங்கள், என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய வழிபாடு என்னென்னா, அதில் மூல நட்சத்திரம் இருக்குது, உத்திராடம் இருக்குது, பூராடம் இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் உங்களுடைய ஜோதிடரை பார்த்து அவர்கிட்ட உங்களுடைய சித்தர் அவர் இருக்கிற ஜீவசமாய் வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்க. இன்னும் உங்களுக்கு நற்பலாபலன்கள் அள்ளித்தரும். ஏன்னா அது அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு அது யாருடைய பாதத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு, இப்போ சித்தர் ஜீவ சமாதியெல்லாம் ஒரு இடத்துக்கு ரெண்டு இடத்துல பண்ணியிருப்பாங்க, மூணு இடத்துல கூட அவங்க தன்னுடைய ஜீவ சமாதியை அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் குறிப்பாக அந்த இடத்துக்கு போகணும், அவருடைய மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா இந்த ஏழரை சனியும் முடிஞ்சிடுச்சு, பாத சனியும் முடிஞ்சிடுச்சு, கண்ட சனியும் முடிஞ்சிடுச்சு, எற்ற சனி சனி பகவானும் குரு பகவானும் கைகோர்த்து உங்களை ஆள போகிறார்கள், ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள், அனுகிரகத்தை அள்ளித்தருகிறார்கள். இப்போ தனுசு ராசி நேயர்கள்லாம் ஏற்றமோ ஏற்றம் வாழ்வாங்கு வாழப் போயிருங்க.